வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம்ங்க. இது உங்களுடைய சினி புத்துங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிமாவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அண்ட் இப்போது தமிழ் திரையுலகத்தில் ஒரு நல்ல நடிகராக வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம். இந்த திரைப்படத்தை பற்றினா நிறைய அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த மூவியை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது திடீர்னு பார்த்தா இதில் ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிறாரு, ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு. இது அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, பட் அதுக்கப்புறமா லாரன்ஸ் கிட்டேருந்தே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எஸ், விஜயகாந்த் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால் இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கலான்ட்ருக்கேன். ஒரு சின்ன ரோல் தான், பட் கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு அது ஒரு மிக முக்கியமான கேரக்டராக இருக்கும் அப்படின்றதில் சந்தேகமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதில் ராகவா லாரன்ஸ் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜயும் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். ஆனால் படத்தில் நடிக்க கிடையாது, அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காராம். ஸோ எப்போவுமே ஒரு படத்துடைய மிகப்பெரிய ஹிட் எங்கேருந்து தெரியும்னா ஆடியோ லான்ச்சுடைய பிரம்மாண்டத்துலேயே தெரிஞ்சிடும். ஆனாலும் ஒன்று ரெண்டு படங்கள் பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடந்தும் டாப்னு ஃபெயில் ஆயிருக்கு. சரி, அதை விட்டுருங்க. ஆனால் ஆடியோ லான்ச் அப்போ முக்கியமான நடிகர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு பேச்சு பொருளாக மாதிரி அந்த படத்துக்கு இன்னும் கூடுதல் பலமாயிரும் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய நிறைய நடிகர்கள் இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. அதனால் இந்த படைத்தலைவனுடைய ப்ரமோஷனே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. விஜயை பற்றி பேசும்போது அடுத்தது அவருடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய கோட் படத்தை பற்றி பேசணும் இல்லையா. அரசியல் ஒரு பக்கம், அதிலலாம் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நம்மளுடைய கோட் படத்தை விட்டுறவே கூடாது அப்படின்றதுனால அந்த படத்துலையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடித்து முடிச்சுட்டு டப்பிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் நமக்கு வெளியாகிருக்கு வெங்கட் பிரபு கிட்டேருந்து. என்னென்னா, இதில் ஆல்ரெடி மூணு கேரக்டர், ஐயோ இதில் ஆல்ரெடி ரெண்டு கேரக்டர் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்படி தான் அவங்களும் சொதப்பி லீக் அவுட் பண்ணி விட்டாங்க. ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறதே ரெண்டு நாம் எல்லாருமே நம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இதில் மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குன்னு அப்படியே லூஸ் டாக் விடும் மக்கள் எல்லாருமே. ஆஹா, இப்போ தெரிஞ்சு போச்சு இதில் விஜய் வந்து மூணு கேரக்டரில் வரப்போறாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய விஜய், ஒரு அப்பா விஜயாக இருந்துச்சு, ஒரு சின்ன விஜயாக டிஏஜிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இதில் மூணு கேரக்டரையும் ஒன்றா இன்டர்செக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை சின்னது பெருசு அண்ட் அதுக்கப்புறம் பெருசுன்ற வளர்ச்சியை காட்ட போகிறாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த நிலையில் அதெல்லாம் கிடையாது, இதில் மூணு கேரக்டரை நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. டைம் ட்ராவலை மையமாக வச்சு எடுக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால டெஃபினெட்லி இந்த படம் ஒரு வேற ரேஞ்சில் இருக்க போகுது. ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நடிகர் பட்டணமே நினச்சிருக்காங்க, இவனோட இசையிலும் இந்த படம் உருவாகுது அப்படின்னும் போது. அண்ட் இதில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு படத்தில் நடிக்கிறது விட்டுறக்கூடாதுப்பா, ஏன்னா இந்த படமே பெரிய வசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த படம் அமையுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் கூலி அப்படின்ற திரைப்படத்தில் ரஜினி நடிக்க போகிறதாகவும் அந்த திரைப்படத்தை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் உள்ள கேஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 38 வருஷம் கழித்து ரஜினியோட ஒரு நடிகர் இணைய போகிறாரு. மிஸ்டர் பரத் அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு காம்போ அப்படின்னு பார்த்தா சத்யராஜ் மற்றும் ரஜினிகாந்த். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இந்த நிலையில் ஆல்ரெடி சங்கர் அவர்களுமே சத்யராஜ் அவர்கள் கூட நடிக்கிறது ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க, பட் அவருமே வந்து அக்செப்ட் பண்ணல, வேணாங்க இப்போதைக்கு நான் ரஜினி அவர் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி அதை அவாய்டும் பண்ணிட்டாங்க. பட் அதற்கப்புறமா வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதைக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக எந்திரன் 2 திரைப்படம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் அக்ஷய்குமார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் சத்யராஜ் அவர்கள்கிட்ட சங்கர் சொன்னதாகவும் அவர் வந்து வேண்டாங்க இப்போதைக்கு நான் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு மறுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அப்படிலாம் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் கதை சொன்னதும் கண்டிப்பாக நம்மளை ட்ரெண்ட் ஆக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் சத்யராஜ் ஓகே சொல்லிட்டாரா இல்லை அந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு தெரியல. 38 வருஷம் கழித்து ரெண்டு பேருமே சேர்ந்து இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசிகர்கள் எல்லாம் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் சங்கருடைய இயக்கத்தில் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் ராம் சரணுடைய நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படின்ற மூவி. இந்த கேம் சேஞ்சர் மூவியை பற்றின அப்டேட் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாலும் அண்ட் ஒரு பாட்டு ஜர்கண்டி அப்படின்ற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதுனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூடுதலாக இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு. சரி, இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே ரிலீஸ் டேட்லாம் சொல்லிட்டாங்க, அதுலேயே எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி யாருமே வாய் திறக்கல. இன்ஃபேக்ட் இதில் அஞ்சலி முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அஞ்சலியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய படங்கள் நடித்து வந்துட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு படமும் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் கேம் சேஞ்சர் படத்தில் என் கேரக்டர் மட்டும் பாருங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், முக்கியமான ஒரு கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து சரிங்க இந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க. நானும் சரி ராம் சரணும் சரி இல்லை யாராக இருந்தாலும் இந்த படத்தை பற்றின அப்டேட் கொடுக்க மாட்டோம், ஒன்று ப்ரொடியூசர் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த படத்துடைய டேரக்டர்னா சங்கர் கொடுக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சங்கர் சார் சீக்கிரமாக ஏதாவது ஒன்று சொல்லி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ் அஞ்சலியோட பேஜில் கேட்க ஆரம்பிச்சு சங்கரையுமே டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியோடைய நடிப்பில், அதாவது கார்த்தியோடைய 26வது திரைப்படமான
வாவாதியாரே அப்படின்ற படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய டைட்டில் போஸ்டரை அவனை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வாவாதியாரே அப்படின்னு டைட்டில் வச்ச மாதிரியே சூப்பராக போலீஸ் காஸ்டியூமில் நம்ம சிறுத்தையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு கார்த்தி பின்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய லுக் அலைக், அதாவது அவளை மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய நபர்களை வச்சு ஒரு பெரிய போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அந்த போஸ்டர் பயங்கர ஆக்ஷன் கிளம்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வேற மாதிரி ஒரு படமாக இருக்க போது. ஆனால் இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதிகமாயிருச்சு. ஏன்னா இந்த வாவாதியாரே அப்படின்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாடல்கள்லையும் சரி அவருடைய படத்துலையும் சரி சொல்லுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி வாவாதியாரன் டைட்டில் வச்சதுனால கார்த்தியுமே ஒரு உண்மையான போலீஸாக நிறைய பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி நல்லது எடுத்து சொல்கிற மாதிரி ஆன கேரக்டரில் பண்ணுறாங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஆக்ஷன் ஃபிலிமாக அதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த போஸ்டர் பார்க்கும்போது கார்த்தி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜப்பான் அப்படின்ற படம் கொடுத்தாங்க, அந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையலை, கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சினிமா பூத்தில் நிறைய சினிமா நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.